வாழ்க வளமுடன். துணையது வாய் வரும் தூயனர் சோதி, அந்த தூயனர் சோதியை உங்களுடைய வாழ்க்கையின் டைரக்டராக மாற்றுங்கள், வழிகாட்டியாக மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்றுங்கள். நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும், உங்களுடைய வாழ்வின் எல்லா செயல்களிலும் அந்த தூய நற்சோதியை, அந்த தூய நற்சோதி உங்களுக்கு வழி நடத்துபவராக ஆக்குங்கள். இந்த பாடல் வரிகள் அதை தான் நமக்கு சொல்கிறது. திருமூலரின் இந்த பாடல் வரிகள் அதை தான் நமக்கு சொல்கிறது. துணையது வாய் வரும் தூய நற்சோதி, துணையது வாய் வரும், கண்டிப்பாக அந்த பெரிய கடவுள், ஜோதியான அந்த பெரிய கடவுள் நமக்கு வாழ்வில் துணையாக வரும், எல்லாவற்றிற்கும் துணையாக வரும் என்று இந்த பாடல் திருமூலரின் இந்த திருமூலருடைய இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. துணையது வாய் வரும் தூய நர் சோதி. பிரம்மகுமாரி இஸ் பிரம்மா. இந்த ஜோதியை நட்சத்திர வடிவில் கண்டிருக்கிறார். வெகு தொலைவில் அவர் அங்கே நட்சத்திரமாக இருப்பதை கண்டிருக்கிறார். வள்ளலார் இறைவனை அந்த ஜோதி வடிவாகவே கண்டிருக்கிறார். திருமூலரும் இறைவனை ஜோதியாக வர்ணிக்கிறார். துணையது வாய் வரும் தூய நற்சோதி. இந்த பாடல் திருமூலருடைய திருமந்திரத்தில் இந்த பாடல் வரிகளை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேளையும் நினையுங்கள், அனுதினமும் நினையுங்கள், ஒவ்வொரு வேளையிலும் நினையுங்கள். துணையது வாய் வரும் தூய நற்சோதி. வாழ்க வளமுடன்.